Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha and we have class 11 Max chapter 4 combinatorics and mathematical induction la exercise 4.1 la first sum in the video la paakalam. First one la ipa first subdivision, a person went to a restaurant for dinner. Or person pathina restaurant ku poranga for dinner kaha. In a menu card la person saw 10 Indian and 7 Chinese food item. Menu card kudupaangaliya restaurant la அவங்க வந்து 10 இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸும் அண்ட் 7 சைனீஸ் ஃபுட் ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் பார்க்குறாங்க. இந்தியன் ஃபுட் அண்ட் சைனீஸ் ஃபுட் ரெண்டையும் பார்க்குறாங்களா, 10 இந்தியன் ஃபுட்ஸும் அண்ட் 7 சைனீஸ் ஃபுட் ஐட்டம்ஸும் பார்க்குறாங்க. இன் ஹவு மெனி வேஸில் த பர்சன் கேன் செலக்ட் எய்தர் அண்ட் இந்தியன் ஆர் அ சைனீஸ் ஃபுட். எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸில் பார்த்தீங்கன்னா, ஒன்றா இன் எய்தர் அண்ட் இந்தியன் ஆர் அ சைனீஸ் ஃபுட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களால செலக்ட் பண்ண முடியும். எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸில் செலக்ட் பண்ண முடியும் இந்தியன் ஃபுட் அண்ட் சைனீஸ் ஃபுட், எய்தர் அண்ட் இந்தியன் ஆர் அ சைனீஸ். இப்போ இங்கே எய்தர் அண்ட் இந்தியன் ஆர்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ நம்ம ஆட் பண்ணுவோம் இதை. ஃபர்ஸ்ட் இங்கே 10 இந்தியன் ஃபுட்ஸ் இருக்குது. இப்போ த பர்சன் கேன் செலக்ட் 10 இந்தியன் ஃபுட்ஸை. எவ்வளோ வேஸில் செலக்ட் பண்ணலாம், அந்த 10ல எதை வேணால் செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்றாக இருக்கட்டும், இல்லை லாஸ்ட் ஒன்றாக இருக்கட்டும், இல்லை சென்டரில் இருக்கிறதா இருக்கட்டும், எதை வேணால் அந்த 10 ஃபுட் ஐட்டம்ஸில் எந்த ஃபுட் ஐட்டம் வேணால் செலக்ட் பண்ணலாம். அப்போ 10 இந்தியன் த பர்சன் கேன் செலக்ட் 10 இந்தியன் ஃபுட்ஸ் இன் மொத்தம் உங்களுக்கு 10 வேஸ் இருக்குது, அந்த 10ல எது வேணால் செலக்ட் பண்ணலாம். அப்போ 10 வேஸ். நெக்ஸ்ட் ஒன், சைனீஸ் ஃபுட் எவ்வளோ இருக்குது? சைனீஸ் ஃபுட் பார்த்திங்கன்னா 7 இருக்குது. அப்போ சைனீஸ் ஃபுட்டை செலக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு மொத்தம் 7 சைனீஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. அப்போ 7 ஃபுட் ஐட்டம்ஸ்னால் 7ல எது வேணால் செலக்ட் பண்ணலாம். அப்போ 7னா 7 வேஸ்க்கு இருக்குமா, ஹி ஹாஸ் 7 வேஸ். அப்போ இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா 10 வேஸ் இருக்குது அண்ட் 7 வேஸ் இருக்குது. க்வெஸ்சனில் ஹவு மெனி வேஸ் த பர்சன் கேன் செலக்ட் எய்தர் அண்ட் இந்தியன் ஆர் அ சைனீஸ். அப்போ நம்ம ஆர் இருக்குன்னா ஆட் பண்ணுவோம். அப்போ ஃபண்டமெண்டல் ப்ரின்சிபல் ஆஃப் அடிஷன் அதாவது நம்ம ரெண்டையும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறோம், ஆட் அதான் கேட்டிருந்தாங்க. அப்போ 10 ப்ளஸ் 7னா மொத்தம் 17 வேஸ். அப்போ பர்சன் கேன் செலக்ட் அண்ட் எய்தர் அண்ட் 10 இந்தியன் ஃபுட் ஆர் அ சைனீஸ் ஃபுட் ஐட்டம் இன் 17 வேஸ். அதாவது 17 வேஸ்னு சொல்லும்போது 10 ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 17. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் டாய் கார் அண்ட் டூ டைப் ஆஃப் டாய் ட்ரெயின் இருக்குது அவைலபிள் இன் அ ஷாப். இப்போ த்ரீ டைப்ஸ் ஆஃப் டாய் கார்ஸ் இருக்குது அண்ட் டூ டைப் ஆஃப் டாய் ட்ரெயின் பார்த்திங்கன்னா இருக்குது, ஒரு அவைலபிள் இன் அ ஷாப்பில் இருக்குது. அண்ட் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் அ பேபி கேன் பை அ டாய் கார் ஆர் அ டாய் கார் அண்ட் அ டாய் செயின். எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸில் ஒரு பேபி வந்து இந்த டாய் கார் இல்லைன்னா இந்த டாய் செயின் அண்ட் டாய் செயினை வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸில் அவங்களால பை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே இந்த இடத்துல அண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அண்டுன்னு வரும்போது மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ அந்த டாய் காருங்கிறது எவ்வளோ டைப் இருக்குது, த்ரீ டைப்பில் ஒவ்வொரு டைப்பில் ஒவ்வொரு கார் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ த்ரீ டைப்ஸ் ஆஃப் டாய் கார் இருக்குது, அந்த த்ரீயில் அந்த பேபி எந்த காரை வேணால் செலக்ட் பண்ணலாம். அப்போ மொத்தம் எவ்வளோ வேஸ், த்ரீ வேஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் பையிங் அ டாய் கார் ஃப்ரம் த்ரீ டைப் ஆஃப் கார்லேருந்து த்ரீ டைப்ஸ் இருக்குங்காட்டி இந்த த்ரீயில் எது வேணால் செலக்ட் பண்ணலாம். அப்போ மொத்தம் த்ரீ வேஸ். நெக்ஸ்ட் ஒன், டூ டைப் ஆஃப் டாய் ட்ரெயின் இருக்கா, அப்போ ட்ரெயினை செலக்ட் பண்ணலாம். ஒரு டாய் ட்ரெயினை வந்து செலக்ட் பண்ணணும்னா அந்த பேபி வந்து அது மொத்தம் டூ டைப்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட்டான டைப் ஆஃப் டாய் ட்ரெயின் இருக்குது. அப்போ அது ரெண்டில் எது வேணால் செலக்ட் பண்ணலாம். அப்போ அதுக்கு மொத்தம் எவ்வளோ வேஸ், ரெண்டு வேஸ், ஒன்றா இது செலக்ட் பண்ணலாம், இது செலக்ட் பண்ணலாம். அப்போ மொத்தம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டு வேஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் பையிங் அ டாய் ட்ரெயின் ஃப்ரம் டூ டைப் ஆஃப் ட்ரெயின் வந்து மொத்தம் டூ இருக்குது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண த்ரீ இன்ட்டு டூ, அதுதான் சிக்ஸ். இதுதான் சிக்ஸ் நம்பர் ஆஃப் வேஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேபி வந்து காரை அண்ட் அ டாயை வந்து பை பண்ணலாம். காரையும் அந்த ட்ரெயினையும் பார்த்திங்கன்னா பை பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி எப்படி நம்ம எழுதலாம்னா, ஸ்டெப்பாக நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் பையிங் அ டாய் கார் அண்ட் அ டாய் ட்ரெயின் வந்து த்ரீ வேஸ் அண்ட் இன்ட்டு டூ வேஸ் நம்ம பண்ண ரெண்டு இதையும் மல்டிபிள் பண்ணுமோ டோட்டலாக நம்மளுக்கு சிக்ஸ்ன்னு கிடைக்குது. அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் வேஸ். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சப் டிவிஷன், ஹவு மெனி டூ டிஜிட் நம்பர்ஸ் கேன் பி ஃபார்ம்டு யூஸிங் 1, 2, 3, 4, 5 வித்தவுட் ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ்.
இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் டூ டிஜிட்ஸை இந்த கிவன் நம்பர் கொடுத்துருக்காங்களே, 1, 2, 3, 4, 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5லேருந்து எவ்வளோ டூ டிஜிட் நம்பரை நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும், அந்த டிஜிட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வித்தவுட் ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட். இப்போ ஒரு டிஜிட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா இன்னொரு டிஜிட்டை, அதே டிஜிட்டை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, வித்தவுட் ரிப்பீட்டேஷன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டூ டிஜிட்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் டென்ஸ் பிளேஸ் தானே இருக்கும், டூ டிஜிட்ஸ் சொல்லும் போது ஒன்ஸ் அண்ட் டென்ஸ் தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம், ஒன்ஸ் அண்ட் டென்ஸ்ன்னு இருக்கும். அப்போ இந்த இப்போ ரெண்டில் பார்த்தீங்கன்னா இது வேணால் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். இப்போ ஒன்ஸ் பிளேஸில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நம்பர் நம்ம போடுறோம்னா இந்த மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 5 ways இருக்குது. இந்த 5 நம்பரில் எந்த நம்பர் வேணால் போடலாம். அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து 5 ஆப்ஷன் இருக்குது. அப்போ 5 ways, இந்த 5ல எந்த நம்பர் வேணால் உள்ளே இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 ways வந்து இந்த இதில் ஒன்ஸ் பிளேஸில் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். அப்புறம் இந்த இடத்துல ஃபில் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த 5 இதில் ஏதோ ஒரு நம்பரை நம்ம ஃபில் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ 3ங்கிறத நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருந்தோன்னா அப்போ வித்தவுட் ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட், இப்போ இந்த டிஜிட் நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிட்டோம்னா ஒன்ஸ் பிளேஸில் இந்த டிஜிட்டை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, வித்தவுட் ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 4 ways இருக்குமா. அப்போ இந்த 4 இதில் எந்த, ஃபார் எக்ஸாம்பிள் தான் 3னு சொன்னேன், இந்த 4 இதில் பார்த்தீங்கன்னா எந்த வேணால் டென்ஸ் பிளேஸில் நம்ம போட முடியும். அப்போ மொத்தம் எவ்வளோ வேஸ் இருக்கும், டென்ஸ் பிளேஸில் நம்ம போடுறதுக்கு 4 வேஸ் இருக்குமா, மொத்தம் 4 வேஸ் இருக்கும். அப்போ டென்ஸ் பிளேஸ் கேன் பி ஃபில்ட் வந்து 4 வேஸ், அண்ட் ஒன்ஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸ் கேன் பி ஃபில்ட் இன் 5 வேஸ். அப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும்னா, ஹவு மெனி டூ டிஜிட்ஸ் ஆர் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும், 5 × 4 = 20 வேஸ். அப்போ நம்பர் ஆஃப் டூ டிஜிட் நம்பர்ஸ் யூஸிங் இந்த டிஜிட்ஸ் 1, 2, 3, 4, 5 யூஸ் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் டூ டிஜிட்ஸ் நம்ம யூஸ் நம்ம பார்த்திங்கன்னா கொண்டு வந்தோம்னா 20 வேஸில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 4 × 5 பண்ணும்போது நம்மளுக்கு 20 கிடைக்குது. இப்போ இதே இதில் பார்த்திங்கன்னா டென்ஸ் பிளேஸில் 5 இருக்கலாம், இல்லை ஒன்ஸ் பிளேஸில் பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ எடுத்தோடனே நம்ம டென்ஸ் பிளேஸில் நம்பர் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி, இது வந்து ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். 4 வேஸ் இங்கே டென்ஸ் பிளேஸில் 4 வேஸ்னும் ஒன்ஸ் பிளேஸில் 5 வேஸ்னும். இப்போ இதே இது இந்த இது டென்ஸ் பிளேஸா, இது ஒன்ஸ் பிளேஸா, ஒன்ஸ் டென்ஸ்னு தான் சொல்லுவோம், ஒன்ஸ் பிளேஸ் இது டென்ஸ் பிளேஸ். இப்போ இந்த 5 நம்பரில் ஃபர்ஸ்ட் நம்ம டென்ஸில் நம்ம ஏதாவது நம்பர் இந்த 5லேருந்து எந்த நம்பர் வேணால் போடலாம். அப்போ இங்கே நம்மளுக்கு 5 வேஸ் இருக்கும், இதில் 5 வேஸ் நம்ம போட முடியும். அப்போ ஒன்ஸ் பிளேஸில் ஏதோ ஒரு நம்பர் நம்ம போட்டிருப்போம், இப்போ இந்த நம்பர் போட்டோன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வேஸ் இருக்கும், 4 வேஸ் இருக்குமா. அப்போ இந்த 4 வேஸில் எந்த நம்பர் வேணால் இந்த ஒன்ஸ் பிளேஸில் போடலாம். அப்போ 4 வேஸ் எப்படி போட்டாலுமே டென்ஸ் பிளேஸில் 5 நம்ம இந்த மாதிரி போடும் போது ரெண்டு இதையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா டோட்டலாக 20 வேஸ் தான் கிடைக்குது. இங்கே 4 இங்கே 5 போடலாம், இல்லை 5 இங்கே 4 கூட போடலாம். ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் தான் நம்ம பார்ப்போம். அப்போ டோட்டலாக மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் 20ன்னு கிடைக்குது. அப்போ 20 வேஸும் நம்மளால் இந்த 1, 2, 3, 4, 5ங்கிற நம்பர் வச்சு டூ டிஜிட் நம்பரை நம்மளால் இது பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஹவு மெனி டூ டிஜிட் நம்பர் கேன் பி ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க, இது 20 வேஸ். இப்போ நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன், 3 பர்சன் வந்து என்டர் இன்டு அ கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து என்டர் ஆகுறாங்க, இன் விச் தேர் ஆர் 10 சீட் வந்து இருக்குது, இன் ஹவு மெனி வேஸ் தே கேன் டேக் தேயர் சீட். 3 பர்சன்ஸ் உள்ள வராங்களா, அப்போ மொத்தம் 3 பர்சன் மொத்தம் 10 சீட் வந்து இருக்குது, அப்போ எவ்வளோ ஹவு மெனி வேஸில் அவங்க சீட்டில் வந்து உட்காரலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10 சீட்டுக்கு 10 பாக்ஸஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம், 3, 3, 3 & 1 மொத்தம் 10 பாக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து எங்கே வேணால் போய்க்கலாம், 3 பர்சன் கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் இருப்பாங்க, செகண்ட் இருப்பாங்க, அண்ட் தேர்ட் ஒன் இருப்பாங்க. அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் கெட்டிங் எ சீட் ஃபார் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 10 சீட்டில் அவங்க எந்த சீட்டில் வேணால் போய் உட்காரலாம், இந்த சீட்டில் உட்காரலாம், இல்லை இந்த சீட்டில் உட்காரலாம், இன்னும் இங்கே உட்காரலாம், எங்கே வேணால் உட்காரலாம். அப்போ எங்கே வேணால் உட்காரணும் போது இந்த 10 நம்மளுக்கு 10 ஆப்ஷன் இருக்குது, இந்த 10 ஆப்ஷனில் எதில் வேணால் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 10 வேஸாக, அப்போ 10 வேஸ் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு பார்த்திங்கன்னா 10 வேஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் கெட்டிங் சீட் ஃபார் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து மொத்தம் 10 வேஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் போய் உட்காந்துட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் இப்போ இங்கே போய் உட்காடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் இங்கே உட்காந்துருக்காங்க,
உட்காந்துட்டாங்க, சீட்டில் உட்காந்துட்டாங்க. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், பேலன்ஸ் மொத்தம் 9 சீட்ஸ் இருக்குமா, அப்போ செகண்ட் பர்சன் வந்து வந்து பா எந்த சீட்டில் வேணால் உட்காரலாம், இந்த மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதே சீட்டில் உட்கார முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பர்சன் இங்கே உட்காந்துட்டாங்க, மறுபடியும் இதே சீட்டில் செகண்ட் பர்சன் உட்கார முடியாது. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 9 சீட்டில் இந்த சீட்டில் வேணால் போய் உட்காரலாம். அப்போ இவங்களுக்கு செகண்ட் பர்சனுக்கு 9 வேஸ் இருக்குமா, அப்போ அவங்க ஏதோ ஒரு சீட்டில் இந்த சீட்டில் போய் உட்காராங்கன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் பர்சன் வந்து இங்கே உட்காடுறாங்க. அப்போ ரெண்டு சீட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் இங்கேயும் செகண்ட் பர்சன் இங்கேயும் உட்காந்துட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 8 சீட்ஸ் இருக்கும். அப்போ தேர்ட் பர்சன் வந்து இந்த 8 சீட்ஸில் எங்கே வேணால் உட்காரலாம், இந்த சீட்லேயும் இந்த சீட்லேயும் இந்த சீட்லேயும் உட்கார முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பர்சனும் செகண்ட் பர்சனும் வந்து உட்காந்துட்டாங்க. தேர்ட் பர்சன் வந்து இதே சீட்டில் மறுபடியும் அவங்க சீட்லேயே போய் உட்கார முடியாது, அதனால் பேலன்ஸ் இருக்க 8 சீட்டில் எந்த சீட் வேணால் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மொத்தம் 8 பேஸ் இருக்க தேர்ட் பர்சனுக்கு. அப்போ நம்பர் ஆஃப் வே ஆஃப் கெட்டிங் அ சீட் ஃபார் தேர்ட் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 8 வேஸ்ன்னு இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறது தான் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் கெட்டிங் சீட் ஃபார் 3 பர்சன்ஸ். மூணு பேர்த்துக்குமே எவ்வளோ ஆகுது, இன் ஹவு மெனி வேஸ் தே கேன் டேக் தேர் சீட்ஸ்ன்னு சொல்லும் போது எவ்வளோ வேஸ்னால், இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற வேஸ் தான் பார்த்தீங்கன்னா இதோடய ஆன்சர். அப்போ 10 × 9 × 8 பண்ணணும்னா 720 கிடைக்குது. அப்போ நம்பர் ஆஃப் வே ஆஃப் கெட்டிங் சீட் ஃபார் 3 பர்சன் இன் கான்ஃபரன்ஸ் ஹாலில் மொத்தம் 720 வேஸ். இதுதான் ஃபோர்த்து சப்டிவிஷனுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சப்டிவிஷன். ஃபிஃப்த்து சப்டிவிஷனில் இன் ஹவு மெனி வேஸ் 5 பர்சன் கேன் பி சீட்டட் இன் அ ரூம். இப்போ 5 பர்சன் இருக்காங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸில் அவங்க வந்து ஒரு ரோவில் வந்து உட்காரலாம், இப்போ ஒரு ரோவில் எவ்வளோ பேர் வந்து உட்காரலாம் அப்படிங்கிறது. அப்போ மொத்தமாக 5 பர்சன் தான் இருக்காங்க. அப்போ ஒரு ரோவில் பார்த்தீங்கன்னா 5 சீட்ஸ் இருக்கும், மொத்தம் 5 சீட்ஸ் இருக்கும். 5 பர்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோவில் உட்காரணும், இங்கே எவ்வளோ வேஸில் வந்து வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டு அரேஞ்ச் 5 பர்சன் வந்து ஒரு ரோல் ஒரு ரோவில் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணணும்னா நம்மளுக்கு மொத்தம் 5 பிளேஸ் தேவைப்படுமோ அதுதான் இந்த 5 பாக்ஸ். இந்த 5 பிளேஸ் நம்மளுக்கு தேவைப்படும் 5 பர்சன்ஸை நம்ம இந்த சீட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பர்சன் கேன் பி சீட்டட். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தா 5 பர்சன், அதில் ஃபர்ஸ்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வே ஃபர்ஸ்ட் பர்சன் வரும்போது இந்த 5 சீட்டில் எந்த சீட்டில் வேணால் போய் உட்காரலாம். அப்போ உங்களுக்கு மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்குது. அப்போ 5ல எங்கே வேணால் போய் உட்காந்துக்கலாம். அப்போ 5 வேஸ் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டரின் 5 வேஸ்ன்னு இருக்கும், நம்பர் ஆஃப் வேஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு 5. நெக்ஸ்ட் செகண்ட் பர்சன். அப்போ ஒரு சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் உட்காந்துருப்பாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 4 இருக்குமா. செகண்ட் பர்சன் வந்து பார்க்கும்போது 4 சீட்ஸ் வந்து எம்டியாக இருக்கும். அப்போ 4 சீட்டில் இந்த சீட் வேணால் அவங்க போய் உட்காரலாம். அப்போ 4 சீட்லன்னா அப்போ எந்த வேணால் உட்காரலாம்லையே. அப்போ மொத்தம் 4 வேஸ் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செகண்ட் பர்சன் கேன் பி சீட்டட் இன் 4 வேஸ்ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் வேன் இப்போ தேர்ட் பர்சன். செகண்ட் பர்சன் வந்து இங்கே உட்காந்துருக்காங்கன்னா இப்போ தேர்ட் பர்சன் வருவாங்களே, மொத்தம் 5 பர்சன் இருக்காங்க, மொத்தம் 5 பர்சன் இருக்காங்களே. அப்போ தேர்ட் பர்சன் வருவாங்க, தேர்ட் பர்சன் வந்தோடனே இவங்க ரெண்டு பேர் ஆல்ரெடி உட்காந்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் உட்காந்துருப்பாங்க. அப்போ தேர்ட் பர்சன் வரும்போது இந்த 3 சீட்ஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு. 3 சீட்ஸில் அவங்க எந்த சீட்டை வேணால் ஆப்ஷன் மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது, இந்த எது வேணால் செலக்ட் பண்ணி அவங்க உட்காரலாம். மொத்தம் 3 வேஸ் இருக்கான். அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் தேர்ட் பர்சன் கேன் பி சீட்டட் இன் அ ரோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேஸ். இப்போ ஏதோ ஒரு சீட்டில் இங்கே உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம் தேர்ட் பர்சன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பர்சன் வந்துட்டாங்க, இன்னும் 2 பர்சன் இருக்குது, மொத்தம் 5 பர்சன் இல்லையா 3 வந்துட்டாங்க. அப்போ 4th பர்சன் வந்து வராங்க, அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பேர் உட்காந்துட்டாங்க. அப்போ இன்னும் 2 சீட் இருக்கும். அப்போ 2 சீட்டில் அவங்க எந்த சீட் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேஸ் இருக்கும் 4th. அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் 4th பர்சன் கேன் பி சீட்டட் இன் அ ரோ பார்த்தீங்கன்னா 2 வேஸ் அவங்களுக்கு இருக்குது. அப்போ ஒரு சீட்டில் உட்காந்துருப்பாங்க. அப்போ 5th பர்சன் வந்து வருவாங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு சீட் தான் இருக்கும், இது மட்டும்தான் அவங்களோட ஆப்ஷன், இங்கே தான் போய் உட்காருவாங்க. அப்போ ஒரே ஒரு வே மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ நம்பர் ஆஃப் வே ஆஃப் 5th பர்சன் கேன் பி சீட்டட் இன் அ ரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வெறும் ஒரே ஒரு வே தான் இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் தான் கேட்டிருந்தாங்க, ஹவு மெனி வே 5 பர்சன் வந்துமே சீட்டட் இன் அ ரோ 5 பர்சனுக்குமே கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் தானே, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் 5 பர்சன் கேன் பி சீட்டட் இன் அ ரோன்னு சொல்லும் போது நம்மளுக்கு இங்கே 5, 4, 3, 2, 1 இதெல்லாம் கிடச்சதுல இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் தான் அந்த ஹவு மெனி வேஸ் 5 பர்சன் கேன் பி சீட்டட் இன் அ ரோக்கான ஆன்சர். அப்போ 5 × 4 × 3 × 2 × 1 இருக்கும். இது வந்து வேறு இதில் 5 ஃபேக்டோரியல்னு சொல்லுவோமா, 5 ஃபேக்டோரியலுங்கிறது அந்த 5 இருந்து அது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 5 4 3
டூ இன்ட்டு ஒன் இந்த மாதிரி வரதான் ஃபைவ் ஃபேக்டோரியல். இதுதான் நம்மளுக்கு இங்கே இருக்குது, இது நம்ம ஃபைவ் ஃபேக்டோரியல்னு கூட சொல்லலாம். அப்போ மல்டிபிள் பண்ணும்போது ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி, த்ரீ டூ சார் சிக்ஸு, சிக்ஸ் இன்ட்டு டூ பார்த்தீங்கன்னா டுவெல், அப்போ ஜீரோ இருக்குது, அப்போ ஒன் டுவெண்ட்டின்னு கிடைக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபைவ் பர்சன் கேன் பி சீட்டட் இன் அ ரோ வந்து ஒன் டுவெண்ட்டி வேஸ்னு வருது. இதான் ஃபிஃப்த் சப் டிவிஷனுடைய ஆன்சர். ஃபர்ஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபைவ் சப் டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபைவ் சப் டிவிஷனுக்கான ஆன்சருமே பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், த்ரிஷா மேத்தமெட்டிக்ஸ் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.